வணக்கம். நம்ம தமிழகம் வந்து மன்னர்கள் காலத்திலேருந்தே ராஜராஜ சோழன் வந்து கோயில் கட்டாத இடம் இல்லை. வைணவ மன்னர்களாகட்டும், சிவன் கோயிலாகட்டும், வைணவ கோயில்களாகட்டும், கோயில் கட்டாத இடமே இல்லை. அவ்வளோ சைவ சமயத்துக்கு சோழன் பணியாற்றியிருக்கான். அவருக்கு தொண்டு வந்து சோழனை என்றைக்குமே ராஜராஜ சோழனை மறக்க முடியாது. அது உலகத்தையே வெற்றி கண்டவன், மகாபுருஷன் அவர். அப்பேற்பட்ட கோயிலெல்லாம் கட்டி கோயிலை அறத்தை நல்லா வளர்த்தார். தெய்வ பக்தியை நல்லா வளர்த்தார். அப்பேற்பட்ட தமிழகம் இது. அதோடு இல்லாமல் கும்பகோணம் கோவில் நகரம்னு பேர். இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலாக இருக்குது, ஃபுல்லாக ஒரு பக்கம் பார்த்தா இப்போ மாதி கும்பேஸ்வரர், அதுமாரி நிறையா அந்த மகாமகோபத்தை சுற்றி நிறைய சிவக்கோயில்களும் கட்டியிருக்கேன். அதேமாரி சக்கரபாணி, சாரங்கபாணி, அது ராமசுவாமி அப்படின்னு வைணவ கோயில்களும் இருக்குது. வைணவங்கிறது வைணவம் சைவம் ரெண்டுமே வந்து சேர்ந்தது தான் நம்ம இந்து தர்மம். அதனால் இது வசதியாக அது வசதியான்னு நம்ம நினைக்க முடியாது. ரெண்டுமே உயர்ந்து தான் அவாவா வழிபடுறப்பா, எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடமா. அந்த வழங்கி மண்ணை பொறுத்தவரைதான் மாரியம்மன் அவ்வளோ அபார சக்தி திருவிழாலாம் நடக்கிறது. இதுமாரி நம்ம கோயில் நகரமாக விளங்குறது இந்த கும்பகோணம். இது கோயில் நகரத்தில் கோவிலில் ஒவ்வொன்றும் சொல்லி வச்சுருக்காங்கன்னா, கோவிலுக்கு போகும்போது செருப்பு போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. செருப்பு போட்டு கோவில் இங்கேருந்து போனால் ஒரு அரை கிலோமீட்டரோ அல்லது ஒரு ரெண்டு பர்லாங்க இருந்தாலும் நடந்து போகணுங்கிறான். அங்கே போய் பிரதட்சிணம் பண்ணணுங்கிறான். பிரதட்சிணம் பண்ணும்போது வந்து அங்கே உள்ள கல்லு குரலாக இருந்தது. இப்போ பாதி இடத்துல பேச்சுட்டு மொசைக்கும் டைல்ஸும் போட்டு செலவு கணக்கு எழுதுகிறான். அதில் ஒன்றும் நோ யூஸ் இருக்கு. கருங்கல் குரல் முன்னும் பின்னுமாக இருந்தால் தான் காலில் அது பட்டு அக்குப்பஞ்சராக இருக்குது. அக்குப்பஞ்சர் வைத்தியம் அப்பயே அரசர் காலத்திலேயே கருங்கல்ல நடந்தாலே அக்குப்பஞ்சர் வியாதிகள்லாம் வராமல் இருக்கும். ரத்த ஓட்டங்கள் நல்லா நாளாகும். குட்டின்தான் நெட்டியில் குட்டின்றோன்னு சொல்லலை. நெட்டியில் இப்படி குட்டிக்கும் போது இந்த நரம்புகள் உடம்பு ஃபுல்லாக ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துது. சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி தலையில் கீழே மூணு இடம் முட்டிக்கும் போது ரத்த ஓட்டம் தலை வரைக்கும் வருது. அதனால் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. கோவிலில் ஒவ்வொன்றும் தோப்பிக்கரணம் போடும்போது முட்டியை மாற்றி போடும்போது உடம்பு ஃபுல்லாக ரத்த ஓட்டம், கால்களுக்கெல்லாம் வலுவக்கிறதுக்குள்ள ஒரு 13 தோப்பிக்கரணம் போடும்பா குழந்தையில. அதெல்லாம் புள்ளையாட்டு இப்படிலாம் இப்படி பாவனையம் அப்படின்ட்டு வந்துடுற இப்படி அப்படிங்கிற அது பண்ணக்கூடாது. சாஷ்டாங்க நமஸ்காரம், சுவாமி எந்த பிரியன் கும்பிட்டு போகிற அப்படிங்கிற அப்படிலாம் பண்ணக்கூடாது. சுவாமி பண்ணும்போது கையை தூக்கி இப்படி தான் கும்பிடணும். வணங்குற முறையே வந்து கையை தலைக்கு மேலே தூக்கி நமக்கு மேற்ப உயர்ந்தவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி, சிவனாக இருக்கட்டும், வைணவராக இருக்கட்டும், சிவபெருமானாக இருக்கட்டும், எல்லா கோயில்கிட்டையுமே இப்போ தலைக்கு மேலே தூக்கி கும்பிட்டு தான் நம்மளோட கலாச்சாரம்னு அடியார்கள்லாம் நிறையா சொல்லியிருக்கார். சமயக்குறவர்கள் தான் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி மேலும் மேலும் நம்மளோட இதை வந்து ஆன்மீகத்தை மேலும் மேலும் நம்ம வளர்க்கணும். ஆன்மீகத்தை விபூதிட்டுக்கிறது திருநீர் அணிவது எப்படின்னு கிருபானந்த வாரியார் நீர் அணிவது எப்படின்னே ஒரு உற்சவம் போட்டிருக்கார். எப்போ எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு இடணும், இன்னும் பசுமாட்டு சாணத்தை அந்த குறிப்பிட்ட நாளில், கார்த்திகை மாதத்தில் குறிப்பிட்ட நாளில் அதை இதுவாக தட்டி வட வடையாக சின்னதாக தட்டி அதை வந்து கற்காலை போட்டு அதை வேக விட்டு இந்த நாளில் போட்டு இந்த நாளில் எடுக்கணும்லாம் அதுக்கு இருக்கிறது தீமூட்டி அதை சாவா இம்பா பண்ணி விபூதியாக பண்ணி அனுப்பிச்சுக்கணும். ஏன்னா அந்த விபூதி வந்து அவ்வளோ பெரிய அற்புதமான மருந்து. அது ஜாயிண்ட் ஜாயிண்ட்லாம் எடுத்துக்கிறது, ஜாயிண்ட் பெயின் வராமல் இருக்கும், ரத்த ஓட்டம் நல்லா ஒரு இதாகும், சுறுசுறுப்பாகும். அது எப்படி சொல்கிறேன், இது சொன்னோன்னா எனக்கு திருவாரூர் தியாகராஜா கோயிலோட விபூதி ஞாபகம் இருக்கு. அவ்வளோ மந்திரம் வாங்கி அருமருந்து அது திருவாரூர் தியாகராஜா கோயிலில் அவள் கொடுக்குறாளே, அதுக்கு அவ்வளோ மந்திரம் சொல்லி ஜெபிச்சு அதில் அவள் சிவாச்சாரியா கொடுக்குறத பார்த்தா அதை இட்டுக்கணும் போல அவ்வளோ ஆசையாக இருக்கும், வாசனையாக இருக்கும், அவ்வளோ நன்னாக இருக்கும். அதுமாரி விபூதி அணியணும் ஒவ்வொருத்தரும் விபூதி. இந்த லேடிஸாக இருந்தால் குங்குமம் அணையணும், ஸ்டிக்கரை ஒட்டாதீங்க. எல்லாம் பண்ணி நம்ம கலாச்சாரத்தை நம்ம துண்டு விட்டு குறைவு இல்லாமல் இருக்கணும். கோவிலுக்கு போனால் அட்லீஸ்ட்டு நல்ல எண்ணெய், அந்த விளக்குக்கு தீப எண்ணெய்னு ஒன்று இருக்குது, அதை கூடியவங்கட்டும் அவாய்ட் பண்ணுங்கோ. தீப எண்ணெயில் எல்லா எண்ணெயும் குருடாயிலேருந்து பாமாயிலேருந்து எல்லாம் கலந்து வராப்பில் இருக்குது. அதனால் நம்ம குறை சொல்ல வேண்டாம். தீப எண்ணெய் தயாரிக்கிறவங்கள குறைக்காக சொல்லலை. கூடியமான மட்டும் நல்ல எண்ணெயாக, சிக்கு எண்ணெயாக, நல்ல எண்ணெய் ஜிஞ்சிரி வாங்கி, நல்ல எண்ணெயாக நல்லெண்ணெய் வாங்கிட்டு சுவாமிக்கு கொண்டு தீபம் ஒரு சிறிய போட்டாவது ஏற்றுங்கோ. அமாவாசை பௌர்ணமி இதேமாரி நாட்களில் அவசியம் கோயிலுக்கு போய், பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் ஒரு 108 குட்டு குட்டின்ற சுவாமியை பிரார்த்திச்சுட்டு ஸ்லோகங்களை சொல்லுங்கோ. முடிஞ்ச சுவோசனங்களை சிவசிவான்னு சொல்லுங்கோ. ஒன்றுமே தெரியலையா, பிள்ளையாரப்பா விக்னேஸ்வரா விக்னேஸ்வரான்னு வேண்டிட்டு வாங்குவோம்.
நிச்சயமாக நல்லா அருள் புரிவார் அப்படின்னு இந்த அமாவாசை நல்லாள்ல எல்லாருக்கும் ஆன்மீகத்தை நம்ம கைவிடக்கூடாது. எல்லோரும் செஞ்சுட்டு தான் இருக்கு. புதுசாக ஒன்றும் இப்போ நான் சொல்லி தான் செய்ய போட்டிருந்தேன். எல்லோரும் செஞ்சுட்டு வரோம். ஆன்மீகம் வளர்ந்துட்டு தான் இருக்குது. மாரியம்மன் கோயில் திருவிழாவும் அது இதுவும் இப்போலாம் பார்த்தெல்லாம் இன்னும் நிறையா போயிட்டு கோவில்லாம் கிராம கோயில்கள்லாம் நான் பஸ்ஸில் வரும்போது தேர்ந்தில் போகும்போது சரி வண்டியில் போச்சு பார்க்குறேன். நிறையா மாரியம்மனுக்கெல்லாம் தீமிதி திருவிழா இன்னும் கிராமங்களில் அது கலாச்சாரம் மாறலை. தீமிதி மிதிக்கிறதா இருக்கட்டும், மாவுலுக்கு இடித்து வைக்கிறதா இருக்கட்டும், காளி கட்டிக்கிறது, காளியெல்லாம் கட்டிட்டு காளி ஆட்டம்னு இருக்கும். அதெல்லாம் கும்பகோணத்துலேயும் நிறையா காளி ஆட்டங்கள் நிறையா கோயிலில் ரொம்ப அற்புதமாக நடந்துட்டுருக்கு. அதுமாரி ஆன்மீகம் நம்ம தொடர்ந்து வளரணும். நம்மளோட குறைகளை வந்து பகவான்கிட்ட வச்சோம்னா பகவான் அவர் காப்பாற்றுவேர், குறைகளை குறைப்பேர், உங்களோட கவலைகளை குறைப்பேர், நோய் நொடிகளை குறைப்பேர். அமாவாசை அன்றைக்கி கோயில் போனால் ஒரு மாதம் புண்ணியம்பா, பிரதோஷத்துக்கு அன்றைக்கி கோயிலுக்கு போனால் 15 நாள் புண்ணியம்னு சொல்லுவான் அப்படின்னு நம்மளோட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார். அதனால் அமாவாசை பிரதோஷம் அது சங்கடகர சுத்தி இப்போல்லாம் கோயிலில் நிறையா கூட்டம் இருக்குது. பிரதோஷத்துலலாம் அவ்வளோ கொண்டு அவள் அவாடும் செய்கிறார் சுவாமிக்கு. சிவாச்சாரியாலும் அதோடையே அவள் பாடுபடுறதுனால அவளுக்கும் முடிஞ்சது சம்பவம் குடும்பம். அங்கே போனால் பட்டாச்சாரியார்களுக்கும் குடும்பம் கொடுத்து நம்மளோட கடமை நம்ம வந்து தொடர்ந்து விடவிடாமல் நமக்கு பக்தியை வளர்த்துக்கணும். வளர்த்துட்டுருக்கே வளர்க்குறே வளர்ப்பே தெரியும் கேட்டுண்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இந்த காலை வேலையிலே பிரார்த்திச்சிருக்கோம். எல்லோரும் நன்னா பகவத் கிருபையால் நல்லா இருக்கணும்னு பிரார்த்திச்சிருக்கோம். ராமசாமி பகவான் துறை நிறைகள் இருந்தாலும் சொல்லுங்க கேட்டுக்கிறேன். இது யாரையுமே குறை கூறுறதுக்காகவோ மாற்றுக்கருத்து சொல்கிறதுக்காகவோ எழுதுகிறேன். எனக்கு தெரிஞ்ச உண்மைகள் சொல்கிறேன். பகவத் பக்தி அவசியம் தேவை. இங்கே நம்ம கும்பகோணத்தில் நம்ம கோவில் நகரத்தில் இருந்துட்டு இதெல்லாம் போடணும். எல்லா சுவாமியும் நம்ம மனசார இப்போ டெய்லி இப்போ நான் எனக்கே திருவாரூர் தியாகேசன் பிடிக்கும்னா போக முடிய மாட்டேங்கிறது மனசார நான் நினச்சிக்கிறேன். தியாகேசன் பெருமான கம்பளம்பாள நிருப்பலம்பாள காசி விஸ்வநாதரை கூட நினச்சிக்கிறேன். அப்படி இருந்தாலும் இல்லை பகவத் கிருபியை நம்ம பிரார்த்திச்சுட்டு இந்த வரியை முடிச்சுக்கிறேன். இந்த நேரம் பேசிட்டேன். குறை நெறிகள் தான் மன்னிச்சுக்கணும். உங்களை குறை நெறிகளை என்னோடய சேனலில் எழுதுங்க. நன்றி, மாற்றிக்கிறேன். தேங்க்யூ. குறைகள் ரொம்ப தேங்க்யூ. எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் பெற பகவானை பிரார்த்திக்கிறேன்.